ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் ஐஃபோன் ஐபேடில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஃபோட்டோஸ் ஆப் போயிட்டு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஷேர் ஷீட் ஓப்பன் பண்ணி ஹைடுன்னு கொடுத்தா அந்த ஃபோட்டோ வந்து ஹைட் ஆகிடும். ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஹைடாக இருந்தாலும் உங்களோட ஃபோட்டோஸ் ஆப்பில் வந்து ஹிடன் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் வந்து அந்த ஃபோட்டோ இருக்கும். ஸோ அது வந்து யார் வேணால் பார்க்கலாம். நீங்கள் வந்து ரியலாக ஹைட் பண்ண மாதிரி கிடையாது. ஹைட் பண்ணால் என்ன, வேறு ஒரு ஃபோல்டரில் போட்டு வைக்கிற மாதிரி தான் கணக்கு. உங்களோட லைப்ரரியிலேருந்து மட்டுமா ஹைட் ஆகுமே தவிர, இந்த ஹிடனுன்ற தனி ஒரு ஃபோல்டரில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இதை எப்படி வந்து ஹைட் பண்ணுறது, யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாமல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முதல்ல ஹிடனில் வந்து இந்த ஃபோட்டோவை போட்டுக்கோங்க. எந்த ஃபோட்டோ ஹைட் பண்ணணுமோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போயிட்டு ஃபோட்டோ செக்ஷன் போங்க. ஃபோட்டோ செக்ஷன் போயிட்டு ஹிடன் ஆல்பம் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஃபீச்சரை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் iOS 14 இருக்கணும். ஸோ ஹிடன் ஆல்பம் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹிடன் ஆல்பம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹிடன் அப்படின்ற அந்த டேபே இதில் வந்து இருக்காது, அந்த ஃபோல்டர் வந்து இதில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ரியலாக ஃபோட்டோ ஹைட் பண்ணுவீங்க. மறுபடியும் நீங்கள் அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்கணும், நீங்கள் மட்டும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் செட்டிங்ஸ் போயிட்டு ஃபோட்டோஸ் போயிட்டு அந்த ஹிடன் ஆல்பம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஃபோட்டோஸ் ஆப் போனீங்கன்னா அந்த ஹிடன் ஆல்பம் மறுபடியும் இங்கே வந்துடும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.